சினிமா பார்க்கற மக்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கணுன்ற காரணத்துக்காக அதில் நடிக்கிற நடிகர் நடிகைகள் ரொம்பவே சிரமப்படுறாங்கன்னு தான் சொல்லணும். அதுலேயும் ஒரு சிலர் எக்ஸ்ட்ரீமான விஷயங்களில் ஸ்டண்ட்டில் உபயோகித்து அது மூலமாக நிறைய காயங்களும் படுறாங்க. இதில் வாரிசு நடிகர்கள் வந்தவங்களுக்கு இது மூலமாக ரொம்பவே டேமேஜ் ஏற்படுது. காரணம் என்னென்னா அவங்களோட ஃபேமிலியோட பேரை காப்பாற்றணுங்கிறதுக்காகவே அவங்க ரொம்பவே மெனக்கிட வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி தான் இப்போ நடிகர் கார்த்தி பொன்னியின் செல்வன் படப்பிடிப்பில் ஒரு விபத்தில் உள்ளாயிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இந்த முழு வீடியோலையும் பார்க்க போகிறோம். வாரிசு நடிகர்கள் தமிழ் சினிமாவில் ரொம்பவே பெருசாக வளவர்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அந்த வகையில் தான் நடிகர் சிவகுமாரோட பையன் சூர்யா ரொம்பவே பிரபலமாக இருந்தார். அவருக்கு அப்புறம் இப்போ நடிகர் கார்த்தியும் அந்த வகையில் ரொம்பவே பிரபலமாக இருக்கார். சிவகுமாரோட ரெண்டாவது பையனான கார்த்தி ஃபஸ்ட்டு மணிரத்னத்திட்ட ஆயுதெழுத்து படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் நடிப்பு மேலே இருந்த ஆர்வம் காரணமாக அமீர் இயக்கின பரித்திவீரன் படம் மூலமாக தான் ஹீரோவாக அறிமுகமாக அறிமுகமான முதல் படத்திலேயே ரொம்பவே பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்த காரணத்தினாலையும் அவருக்கு இருந்த நடிப்பு திறமையினாலையும் தொடர்ந்து நல்ல நல்ல கதைகளாக தேர்ந்தெடுத்து நடித்ததால் மக்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் மத்தியில் ரொம்பவே பெரிய பரவலாகவே கார்த்தி பேசப்பட்டார். என்னதான் தான் பெரிய நடிகனாக இருந்தாலும் அவரோட அப்பாவோட பேரை யூஸ் பண்ணாமல் தான் நடிகர் கார்த்தி ஒரு ஒரு விஷயங்களையும் செஞ்சுட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் செய்கிற விஷயங்கள் மூலமாகவே அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே பெருமை ஏற்படுதுன்னு தான் சொல்லணும். இப்போ ரீசண்டாக உழவுன்ற ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து அது மூலமாக விவசாயிகளுக்கு உதவி செஞ்சுட்டு வர்றாரு. இதை கடைக்குட்டி சிங்கம் படத்தில் இப்போ விவசாயி நடித்ததுக்கப்புறம் தான் ஆரம்பித்தாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த படத்தில் நடித்தப்போ விவசாயிகளுக்கு இருந்த கஷ்டம் இவர் நேரிலேயே இவரே உணர்ந்ததாலேயே என்னமோ அந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு அது மூலமாக நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு வர்றாரு நடிகர் கார்த்தி. பொதுவாழ்வில் மட்டும் இல்லாமல் சினிமாலையும் ரொம்பவே பெருசாகவே ஜெயிச்சிருக்காரு கார்த்தின்னு தான் சொல்லணும். அவர் நடித்த ஒரு ஒரு படங்களும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் இருக்கிறதுனாலையும் அவரோட கதைகள் தேர்வுலையும் ரொம்பவே பிரமாதமாக நடிச்சுட்டு வந்தவர் இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆன கைதி படத்து மூலமாக ரொம்பவே பெருசாகவே பேசப்பட்டு வர்றாரு. இவரோட அடுத்த படமான பொன்னியின் செல்வன் படத்துக்கு ரொம்பவே பெரிய வெயிட்டிங்கே இருக்குதுன்னு தான் சொல்லணும். கைதி படம் இப்போ இந்தியில் அஜய் தேவ்கனை வச்சு ரீமேக் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே கார்த்தியோட நடிப்பு அந்த வகையில் பேசப்பட்டுன்னு தான் சொல்லணும். பிரம்மாண்டத்துக்கு சங்கர்னு எப்படி பேர் சொல்கிறோமோ அதே மாதிரியே கதைக்கு மணிரத்னம் தான் சொல்கிற அளவுக்கு தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாலேயே மணிரத்னம் ஒரு தனியான இடத்தை பிடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அவரோட ஒவ்வொரு படங்களும் ஒரு ஒரு கதையும் ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும். எம்ஜிஆர் பாரதி ராஜான்னு நிறைய பேர் தொட்டு அதை எடுக்க முடியாமல் இருந்த பொன்னியின் செல்வன் கதையை இப்போ மணிரத்னம் படமாக்கிட்டு வர்றாரு. கல்கியோட ரொம்ப பெரிய நாவலான பொன்னியின் செல்வனை ரொம்ப பிரம்மாண்டமாக லைகா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் ஏஆர் ரகுமானோட இசையில் இப்போ மணிரத்னம் படமாக்கிட்டு வர்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஜெயம் ரவி, விக்ரம், ஐஸ்வர்யா ராஜேஷ், திரிஷா அப்படின்னு நிறைய பேர் இந்த படத்தில் காஸ்டிங்காக நடிச்சுட்டு வராங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாய்லாந்துல இருந்து திரும்பி வந்த ஷூட்டிங்கு இப்போ சென்னையில் செட்டு போட்டு நடந்துட்டு வந்தது. இதுக்கு இடையிலேயே பெங்களூரில் நடந்த ஷூட்டிங்கில் தான் நடிகர் கார்த்திக்கு விபத்து ஏற்பட்டிருக்குது. இந்த படத்தில் நிறைய ஸ்டன் சீக்வன்ஸ், முக்கியமாக பழங்காலத்தில் வர்ற மாதிரி குதிரை ஏற்றம், வால் சண்டைன்னு நிறைய நடக்கிறதுனால அதுக்கு நடிகர்கள் அது மட்டும் இல்லாமல் ஸ்டண்ட் பயிற்சியாளர்கள் கூட அதுக்கு பயிற்சி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த வகையில் தான் நடிகர் கார்த்தியும் அந்த படத்துக்கு குதிரை ஏற்றத்தில் நடக்கிற ஃபைட்டுக்காக பயிற்சி எடுத்துட்டு இருந்தப்ப குதிரை திடீர்னு தூக்கி வாரி போட்டு கீழே விழுந்து இவருக்கு அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததா தகவல்கள் இப்போ வெளியாயிட்டு வருது. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரௌட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.